நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக 2001 முதல் 2019 ஆண்டு வரை நடைபெற்ற ஒரிஜினல் மாதிரி தேர்வில் சைக்காலஜி பகுதியினுடைய வினாவிடையை பார்த்துட்டு வரோம். இதுவரைக்கும் நம்ம 14 பகுதியை பார்த்துட்டோம். மொத்தம் 20 பகுதிகள் உள்ளது. தற்பொழுது பகுதி 15 காண இருக்கிறோம். ஸோ இந்த 15வது பகுதியில் ஒரு 30 வினாக்களானது நம்ம தயார் செஞ்சுருக்கோம். இந்த 30 வினாவின் பிடிஎஃப் லிங்கானது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. நண்பர்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த 20 பகுதி முடிந்த பிறகு மொத்தமாக அனைத்து வினாவையும் ஒரே பிடிஎஃபாக கொண்டு வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் பிரிண்ட் எடுத்து படிக்கிறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நண்பர்கள் இதனை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். வாய்ஸ் இன் வாய்மொழி அளவுகோல் கொண்டிருப்பது எது? வாய்ஸ் வாய்மொழி அளவுகோல் கொண்டிருப்பது 6 சோதனைகள். வாழ்க்கை உள்ளுணர்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஈராஸ். வாழ்க்கை உள்ளுணர்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஈராஸ். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு ஆங்கிலத்தை 15 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வழிவகை செய்தது? பிரிவு 343. ப்ரொஃபல் என்பவர் யார்? ஒரு ஜெர்மனிய கல்வி அறிஞர். கல்வி என்பது அனுபவங்களை மறுபடியும் வடிவமைத்தல் என்ற கருத்தை உடையவர் யார்? கல்வி என்பது அனுபவங்களை மறுபடியும் வடிவமைத்தல் என்ற கருத்தை உடையவர் ஜான் டூயி. செயல் திட்டம் என்பதை முன்மொழிந்தவர் ஜான் டூயி. இந்தியன் சைனிக் பள்ளி அகாடமியின் தலைவர் யார்? மனிதவள மேம்பாட்டு அமைச்சர். மனித உளவியல் அறிஞர் யார்? கார்ல் ரோஜர்ஸ். ஊக்கத்தின் உள்ளுணர்வு கொள்கையை உருவாக்கியவர் மக்டூக்கல். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்யவும். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்ய அறிவுரை பொருட்களுடன் கூறிய பிளாப்பிக் ஸ்டிக் என்பது பொருந்தாதது. குழந்தை மைய கல்வி முறையின் தந்தை எனப்படுபவர் யார்? ரூஷோ. குழந்தை மைய கல்வி முறையின் தந்தை ரூஷோ. த நாய்ஸி சைல்டு அண்ட் த சைலண்ட் மைட் என்ற கட்டுரையை எழுதியவர் யார்? த நாய்ஸி சைல்டு அண்ட் த சைலண்ட் மைண்ட் என்ற கட்டுரையை எழுதியவர் ஜே கிருஷ்ணமூர்த்தி. ஆப்ஷன் பி. முதன் முதலாக நடுநிலை கல்வியில் பலவிதமான மார்க்கங்களை குறிப்பிட்ட குழு எது? ஹண்டர் குழு. முதன் முதலாக நடுநிலை கல்வியில் பலவிதமான மார்க்கங்களை குறிப்பிட்ட குழு எது? ஹண்டர் குழு. ஐக்கிய நாடுகள் தினம் கொண்டாடப்படுவது அக்டோபர் 24. இவான் பாவ்லோ ஆய்வு செய்தது அறிவுத்திறன் பற்றி. ஜீன் பியாஜேயின் சென்சரி மோட்டார்ஸ் நிலை காலம் விரைவில் இருப்பது 0 முதல் 2 ஆண்டுகள். கற்றல் வகையில் படிநிலை கொள்கையை உருவாக்கியவர் யார்? கற்றல் வகையின் படிநிலை கொள்கைகளை உருவாக்கியவர் ராபர்ட் எம் காக்னே. கீழ் உள்ளவனவற்றில் எது முன்னேற்ற பள்ளியாகும்? கோடை மலைப்பள்ளி. கீழ் உள்ளனவற்றில் எது முன்னேற்ற பள்ளி? கோடை மலைப்பள்ளி என்பது முன்னேற்ற பள்ளியாகும். ஆப்ஷன் பி. பள்ளிகள் கற்பித்தல் இயந்திர தளத்தின் முன்னோடி எது? முன்னோடியார். பள்ளி கற்பித்தல் இயந்திர தளத்தின் முன்னோடி பிஎஃப் ஸ்கின்னர். எஜுகேஷன் ஃபார் எ பெட்டர் சோசியல் ஆர்டர் என்ற நூலை எழுதியவர் யார்? பெட்ரன் ரஷல். விஸ்வபாரதி நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? 1921. உளப்பகுப்பு கோட்பாட்டை விவரித்தவர் யார்? சிக்மண்ட் ஃப்ராய்டு. டிஏடியை விரிவாக்கம் செய்தவர் யார்? டிஏடியை விரிவாக்கம் செய்தவர் யார்? முர்ரே மற்றும் மார்கன். செயல்பாடு ஆக்க நிலையுறுத்தல் கொள்கையை தோற்றுவித்தவர். செயல்பாட்டு ஆக்க நிலையுறுத்தல் கொள்கையை தோற்றுவித்தவர் யார்? ஸ்கின்னர். விளைவு விதி எதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது? வெகுமதி. விளைவு விதி வெகுமதியின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. தேசிய கல்வி குழுவின் 1964-66 தலைவராக இருந்தவர் டாக்டர் டிஎஸ் கோத்தாரி. சுவிட்சர்லாந்தில் உள்ள ஓல்டன் வால்ட் பள்ளியை தோற்றுவித்தவர் யார்? பால் ஹேகப். ப்ரொஃபலுடன் தொடர்பில்லாதது எது? கற்பிக்கும் உபகரணங்கள். எந்த நுண்ணறிவு கோட்பாடு ஆல்பர்ட் பினேவால் ஆதரிக்கப்பட்டது? ஒற்றை காரணி. காக்னேயின் படிநிலை கற்றல் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 8. ஸோ மொத்தம் 30 வினாக்கள். நல்லா கவனிங்க, 29க்கு விடையானது ஒற்றை காரணி,
30க்கு விடையானது 8. காக்னேயின் படிநிலை கற்றல் 8. ஆல்ஃபர்ட் பீனேவின் நுண்ணறிவு கோட்பாடு ஒற்றை காரணி கோட்பாடு. ஸோ இதை நண்பர்கள் முழுமையாக பயன்படுத்துங்கள், பயனுள்ளதாக இருக்கும். நன்றி நண்பர்களே.